தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம், அதாவது டிசம்பர் 2019 நாம் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நாள். நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே, காரணம் என்னென்னா இன்னையிலேருந்து தான் ரிஜிஸ்ட்ரேஷன், சாயந்தரம் 4 மணிலேருந்து அந்த நீட் எக்ஸாம் கோரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. வருகின்ற 31ஆம் தேதியோட முடியுது. ஸோ இதுக்கிடையில் யாரெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுமோ அவங்க எல்லாம் பண்ணிவிடுங்க. அந்த ரிஜிஸ்டர் ப்ராசஸ் என்னன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில், இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம், அப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது அதில் சில கோட்ஸ், ஒரு 7 வகையான கோடு கொடுப்பாங்க. கோட் 1, கோட் 2, கோட் 3 இந்த மாதிரி ஒரு 7 கோடு இருக்கும். இந்த கோட்னால் என்ன, இது எதுக்காக பயன்படுது, நாம் எந்த கோடை யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணணும் ஃபார்மை அப்படின்னு சொல்லி நாம் கண்டிப்பாக பார்க்குறோம். ஸோ ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கோட் 1, கோட் 2, கோட் 3 அப்படின்னு சொல்லி ஒன்றுனா இருக்கும். இந்த கோட் 1 அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் அதாவது 2020 +2 கண்டிப்பாக வந்து மார்ச்சில் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த 2020 வந்து +2 கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே, அதாவது ஃப்ரெஷராக இப்போ வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்க, இப்போ +2 படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த 2020 தான் எக்ஸாம் எழுதுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோட் 1 செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்ததாக கோட் 2. இந்த கோட் 2ன்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் அதை 2019 தான் எக்ஸாம் அவங்க முடிச்சிருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் எந்த கேப்புமே இல்லாமல் எதுலேயுமே ஃபெயில் ஆகாமல் அவங்க கண்டினியூவாக ஒரு 2 வருடமாவது முழுசாக படிச்சிருக்கணும். அப்போ 2019 +2 சொன்னால், 2018 வந்து அவங்க +1, 2017 10th முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக இவங்க வந்து மினிமம் 2 இயர்ஸை கண்டினியூ பண்ணி படிச்சிருக்கணும் எந்த கேப்புமே இல்லாமல். அந்த மாதிரி இருந்தால் அவங்க வந்து கோட் 2 வந்து பயன்படுத்தி அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோட் 3. இந்த கோட் 3 வந்து யார் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 கொஞ்சம் கேப் இருக்கலாம், அந்த மாதிரி கேப் இருக்கிறவங்க, அதாவது அவங்க 10th முடிச்சுட்டு 1 வருஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து +1 படிச்சிருப்பாங்க, அப்புறம் +1 நடுவில் கேப் விட்டு திரும்ப கண்டினியூ பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இர்ரெகுலராக இருப்பாங்க, இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து கோட் 3 யூஸ் பண்ணணும், கொஞ்சம் கேப் இருந்து படிக்கிறவங்க எல்லாருமே. முக்கியமாக இவங்கள வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் பயோ கெமிஸ்ட்ரி இருக்கணும் அவங்களுக்கு, அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் அடுத்ததாக கோட் 4. 4 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் பெரும்பாலும் 4 யூஸ் பண்ணலாம். இவங்க ஏற்கனவே வந்து நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க, நடந்திருக்கும். அந்த நீட் எக்ஸாமை எழுதி முடித்தவங்க அதில் குவாலிஃபை ஆகாமல் திரும்ப மறுபடியும் எழுத வருவாங்க. அவங்களாம் ஏற்கனவே குவாலிஃபை ஆகாமல் எழுத வரவங்கன்றதுனால இவங்கெல்லாம் ப்ரீ ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீ ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கோட் 4 வந்து செலக்ட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி அடுத்ததாக கோட் 5. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் 5 வந்து ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ், டிகிரி கோர்சஸ், அதாவது பிஎஸ்சின்ற ஒரு 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸை செலக்ட் பண்ணி அதில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து நீட் எக்ஸாம் எழுத போகணுன்னா +2 மார்க்கை வச்சு நீட் எக்ஸாம் எழுத போகணும். ஆனால் படித்தது பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க, இவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த கோட் 5 வச்சு அப்ளை பண்ண முடியும். குறிப்பாக இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, அதாவது பயோடெக் அப்படின்னு சொல்கிறது இருக்கணும். முக்கியமாக இங்கிலீஷ் வந்து ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாக அவங்களுக்கு இருக்கணும். இவங்க எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணும், அவங்க தான் இது வந்து குவாலிஃபை ஆக முடியும். சரி அடுத்ததாக வந்து கோட் 6. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிஎஸ்சி 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடித்து பாஸ் ஆகிட்டுருக்கிறவங்க, அதாவது கம்ப்ளீட் பண்ணவங்க முடிச்சிருப்பாங்க 3 வருஷம், அவங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதணுன்னா தாராளமாக எழுதலாம். இவங்க வந்து +2 மதிப்பெண்ணை வச்சு தான் எழுத முடியும். ஆனால் அப்படி பிஎஸ்சி அவங்க படிச்சிருந்தாங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியும், இவங்களும் வந்து பயாலஜி அல்லது பயோடெக் வந்து இருக்கணும். இவங்களுக்கும் இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி ஒரு சப்ஜெக்டாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி 7வது கோடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ரெசிடென்ட்ஸ் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிற NRI, இந்த ஸ்டூடெண்ட்டு அதாவது இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு இவங்க ஃபாரினில் வந்து செட்டில் ஆகியிருப்பாங்க, ஃபாரின்லேயே இருப்பாங்க, ஆனால் அவங்கள பூர்வீகம் இந்தியர், ஆனால் இவங்களாம் NRI அப்படின்ற அந்த கோட்டாவில் தான் வந்து இந்தியாவில் வந்து எக்ஸாம் எழுத முடியும். அந்த NRI கோட்டாவில் எழுதுகிறவங்க எல்லாருமே வந்து கோட் 7 அப்படின்ற இதை செலக்ட் பண்ணி எழுதணும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். NRI மட்டுமே கிடையாது, இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் அவங்க எந்த ஒரு போர்டு எக்ஸாமும் எழுதியிருக்கலாம், அவங்களும் வந்து இந்த NRI கீழே தான் வருவாங்க.
ஸோ அதனால் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கிற எந்த போர்டு எக்ஸாம் எழுதினவங்களும் இதில் வந்து 7வது கோடை தான் செலக்ட் பண்ணணும். திரும்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், கோட் 1 வந்து இந்த 2020 ப்ளஸ் 2 கம்ப்ளீட் பண்ணவங்க, கோட் 2 வந்து இதுக்கு முன்னாடி ப்ளஸ் 2 கம்ப்ளீட் பண்ணி 2019 அட்லீஸ்ட் வந்து ப்ளஸ் 2 கம்ப்ளீட் பண்ணிடுங்களும், 2 இயர்ஸ் கண்டினியூவாக வந்து கேப் இல்லாமல் படிச்சிருக்கணும். கோட் 3 வந்து கொஞ்சம் கேப் இருக்கலாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கண்டிப்பாக சப்ஜெக்டாக இருக்கணும், இங்கிலீஷ் மஸ்ட் அவங்களுக்கு. கோட் 4 வந்து ட்ராப்பர் அல்லது ஃபெயில்டு அல்லது வந்து அவங்க குவாலிஃபை ஆகாதவங்க ஏற்கனவே நீட்டில் திரும்ப எழுதுகிறாங்க நீட்டில் அப்படின்னு சொன்னால் செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ அப்பியர் ஆகிறவங்க எல்லாருமே வந்து கோட் 4 வந்து பயன்படுத்தணும். கோட் 5 பிஎஸ்சியில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க இருக்கலாம், கோட் 6 பிஎஸ்சி படித்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறவங்க இருக்கலாம், 7 அப்படின்னு சொல்கிறது என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னு ஒரு தடவை படித்து கோத்ரூ பண்ணிக்கிங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கோடை பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுருக்கணுன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன். அதனால் அதை தவறாமல் அடுத்த வீடியோவை நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமாக ஹெல்ப்பாக கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோ, அது தயாராக இருங்க பார்க்குறதுக்கு. தேங்க்யூ.